வேதத்தின் நாயகன் வேள்வியின் தாயவன் முறையாதவ பொருளவன் முத்தமிழ் ஆனவன் நல்லூர் கந்தசாமியார் பரியேறி வாரார். இந்த குரல் முருகனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ? முருகனை கும்பிடும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கேட்டது. தமிழர்களின் நலனை முதன்மையாக வைத்து செயல்பட்டு வரும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அக்டோபர் 14 காணொலி காட்சி மூலம் தமிழகத்தின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசந்துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்துள்ளார். We are embarking on a new chapter in the diplomatic and economic relations between India and Sri Lanka. The launch of a ferry service between Nagapattinam and Kankesanthurai is an important milestone. இலங்கையில் உள்ள சைவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள சிதம்பரம் புனித பூமி. சிதம்பரத்திற்கு வருவதற்காக பருத்தித்துறை, காங்கேயன்துறை, மாதகல் ஆகிய இலங்கையின் வடக்கு துறைகளில் படகியேறி தமிழகத்தின் வேதாரண்யம், நாகப்பட்டினம், கடலூர் ஆகிய துறைகளில் வந்து இறங்குவார்கள். பின்னர் தங்கள் புண்ணிய பூமியான சிதம்பரம் சென்று தங்களது வழிபாடுகளை முடித்துக்கொண்டு இலங்கை திரும்புவார்கள். இப்படி 1000 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த ஆன்மீக மரபு உள்நாட்டு போர் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தடைப்பட்டுவிட்டது. பண்பாட்டு கலாச்சாரங்களை மீட்டெடுத்து இந்திய மனங்களில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி அதன் மூலம் வளர்ச்சியை கொண்டு வந்து பார்ப்போற்றும் பாரதத்தை உருவாக்கி வரும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாட்டையும் மீட்டெடுத்து அவர்களின் வாழ்விலும் வசந்தத்தை வீச வைத்துள்ளார்.